நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாமல்லபுரத்தை அடுத்த பட்டிபுலத்தில் வசித்து வருபவர் தான் ஜெயராஜ் கட்டிட மேஸ்திரியான இவர் கட்டிட வேலைக்கு ஆட்களை அனுப்பி வந்துள்ளார் இவரது மகள் தான் லாவண்யா வயது பதினேழு பிளஸ் டூ முடித்துள்ள இவர் மேல் படிப்பு படிக்காமல் தங்கி தங்கியிருந்துள்ளார் ஜெயராஜ் வேலை செய்யும் பட்டிப்புலத்தில் உள்ள கட்டிடத்தில் ஆந்திரா மாநிலம் விஜயநகரைச் சேர்ந்த துர்காராவ் வயது இருபத்தொன்னு என்பவர் தங்கி தொழிலாளியாக வேலை பார்த்துள்ளார் அப்போது துர்காராவ் லாவணியாவுடன் பழகி காதலை ஏற்குமாறும் வற்புறுத்தியுள்ளார் ஆனால் லாவணியாவோ காதலை ஏற்கவில்லை இந்நிலையில் தான் நேற்று காலை காதலை ஏற்க மறுத்த லாவணியாவை கத்தியால் குத்தி துர்காராவ் கொலை செய்தார் அவரை மாமல்லபுரம் போலீசாரும் கைது செய்தனர் துர்காராவ் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் லாவணியாவின் தந்தை கட்டிட வேலைக்கு கூலி ஆட்கள் அனுப்பும் காண்ட்ராக்டராக இருந்தார் அவரிடம் நான் வேலை பார்த்து வந்தேன் அப்போது நான் அப்போதுதான் நானும் லாவணியாவும் நண்பர்களாக பழகி வந்தோம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் தான் லாவணியாவை தொட்டு பேசியதே அவரது தந்தை பார்த்து விட்டார் இதனால் என்னை வேலையிலிருந்தே நிறுத்திவிட்டு நான் தங்கியிருந்த செட்டையும் காலி செய்ய சொல்லிவிட்டார் இதையடுத்து நான் அங்கிருந்து காலி செய்துவிட்டு வேளச்சேரியில் தங்கி வேலை செய்து வந்தேன் எனினும் லாவண்யாவுடன் சிரித்து பேசி தொட்டு விளையாடிய நாட்கள் என் முன்னே வந்து சென்றது எனவே அவரிடம் சென்று காதலை உறுதிப்படுத்த நேற்று காலை லாவண்யா குளிக்கும் வரை குளியலறை அறையே காத்திருந்தேன் அவர் குளியல் சென்றதுமே நானும் உள்ளே நுழந்து என் காதலை சொன்னேன் ஆனால் அவளோ பதினேழு வயது மைனர் பருவத்தை காரணம் காட்டி காதலை ஏற்க மறுத்து வெளியே போகும்படி கூறினார் நான் காலை பிடித்து கெஞ்சியும் காதலை ஏற்க மறுத்து விட்டார் கூச்சலிட்டார் இதையடுத்து எனக்கு கிடைக்காத லாவணியா யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நான் தற்காப்புக்காக கொண்டு சென்ற கத்தியை அவளது வாயில் மற்றும் மார்பில் குத்தி கொன்றேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ஒருதலை காதலில் இளம்பெண்ணை வாலிபர் கத்தியால் குத்தி கொன்ற சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது